தொடர்பான நோட்டீஸ்களில் அஜெண்டா ஏதும் குறிப்பிடப்படவில்லை என ஏபிஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக எந்த உறுப்பினரும் பொதுக்குழு கூட்டத்தில் குரல் எழுப்பலாம் என்பதற்கான விதிகளை காட்டுங்கள் என இபிஎஸ் தரப்புக்கு ஓபிஎஸ் தரப்பு தற்போது ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. இரு தரப்பிலிருந்தும் அடுத்தடுத்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பொதுக்குழுவுக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளதாகவும் பொதுக்குழுவுக்குதான் உச்சபட்ச அதிகாரம் எனவும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் இல்லை எனவும் ஒரு முக்கிய வாதமானது இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அதிமுகவின் பொதுக்குழு நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற சூழலில் தற்போது இது தொடர்பான விசாரணையானது நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஒற்றை தலைமை விவகாரமும் அதிமுகவில் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் இபிஎஸ் தரப்புக்கு முக்கிய நிர்வாகிகள் அதிகமானோர் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் பொதுக்குழுவுக்கு தடை கோரி தற்போது ஒரு மனு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இது தொடர்பான விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருதரப்பிலிருந்தும் மாறி மாறி வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஏபிஎஸ் தரப்பிலிருந்து முக்கிய வாதமாக பொதுக்குழுவுக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளதாகவும் பொதுக்குழுவுக்குதான் உச்சபட்ச அதிகாரம் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திருத்தம் என்பது பொதுக்குழு உறுப்பினர்களின் விருப்பம் எனவும் இபிஎஸ் தரப்பில் ஒரு முக்கிய வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெரும்பான்மை கருத்துக்கு மதிப்பளிப்பதே ஜனநாயகம் எனவும் இபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கூறிய வழக்கில் இபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் வாதங்களை அடுத்தடுத்து முன்வைத்து வருகிறார். இதன் அடிப்படையில் பொதுக்குழுவிற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் இடைக்கால தடை கேட்கப்படுகிறதாகவும் இடைக்கால தடை கேட்பதை ஏற்கக்கூடாது எனவும் இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவிற்கான நோட்டீஸ் ஜூன் 2ஆம் தேதியன்றே கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதே சமயம் ஜூன் 2ஆம் தேதி வழங்கப்பட்ட அறிவிப்பில் பொதுக்குழு தீர்மான விவரங்கள் இடம்பெறாது எனவும் இதற்கு முன்பான பொதுக்குழு கூட்ட அறிவிப்பின் போது தீர்மானம் நகல்கள் வழங்கியது இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முந்தைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருந்தபோது இந்த நிலைதான் இருந்ததாகவும் பொதுக்குழுதான் கட்சியின் உச்சபட்ச அமைப்பு என்பது கட்சி விதியாகும் எனவும் இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தியுள்ளதாகவும் பொதுக்குழுவை இருவரும் இணைந்து கூட்ட முடியும், பொதுக்குழு முடிவுகள் கட்சியினரை கட்டுப்படுத்தும் எனவும் இபிஎஸ் தரப்பில் ஒரு முக்கிய வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுதான் கட்சியின் உச்சபட்ச அமைப்பு, ஒருங்கிணைப்பாளரோ இணை ஒருங்கிணைப்பாளரோ அல்ல எனவும் இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருத்தம் என்பது 2665 பொதுக்குழு உறுப்பினர்களின் விருப்பம் எனவும் நாளை திருத்தம் நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம், பொதுக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் விருப்பம் எனவும் இபிஎஸ் தரப்பில் ஒரு முக்கிய வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் விருப்பத்தின்படி தீர்மானம் விதிகள் ஏற்கப்படும், இதுவே ஜனநாயகம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முந்தைய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட பொதுக்குழு தொடர்பான நோட்டீஸ்களில் அஜெண்டா ஏதும் குறிப்பிடப்படவில்லை எனவும் நீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு முக்கிய வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பிலிருந்தும் மாறி மாறி முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிற அதே வேளையில் எந்த உறுப்பினரும் பொதுக்குழு கூட்டத்தில் குரல் எழுப்பலாம் என்பதற்கான விதிகளை காட்டுங்கள் என இபிஎஸ் தரப்புக்கு ஓபிஎஸ் தரப்பானது தற்போது ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை கோரிய மனு மீதான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் இருதரப்பிலிருந்தும் வாதங்கள் அடுத்தடுத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இபிஎஸ் தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிற வேளையில் முக்கிய வாதமாக பொதுக்குழுவுக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளதாக இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவுக்குதான் உச்சபட்ச அதிகாரம் எனவும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அதிகாரம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருத்தம் என்பது பொதுக்குழு உறுப்பினர்களின் விருப்பம் எனவும் இபிஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் தற்போது பொதுக்குழுவுக்கு தடை கோரிய மனு மீதான விசாரணையானது நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இபிஎஸ் ஓபிஎஸ் என இருதரப்பிலிருந்தும் அவரவர்கள் தரப்பிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் மாறி மாறி வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். தற்போது இபிஎஸ் தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிற வேளையில் முக்கிய வாதமாக பொதுக்குழுவுக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளதாக இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பதாக இபிஎஸ் தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் அவரது இல்லத்தில் சந்தித்து இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில்தான் தற்போது இந்த வாதமானது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது.